ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் நம்ம ஒரு விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு உச்சத்தை தொடுவாங்க, அவங்களுடைய சம்பளமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக அவங்களுடைய வேல்யூவேஷன்ஸ் வந்து எங்கேயோ இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சினிமாவை நீங்கள் பார்க்கலாம். எல்லோரும் வந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு பெரிய ஹீரோ, ஒரு மாஸ் ஹீரோ லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய சேலரிஸ் எல்லாம் வந்து அவங்க ஆரம்பித்ததோட எங்கேயோ நிற்கும். ஸோ அவங்க வந்து இதே மாதிரி சேலரிஸ் வந்து கடைசி வரைக்கும் வாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிலருக்கு தான் அது வந்து சாத்தியமாக இருக்கும், எல்லாருக்கும் வந்து அது நடக்காது. ஓகேயா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஹீரோஸ் வந்து ஒரு சில டைமோடு வந்து அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஹீரோயின்ஸுக்கும் அதே நிலமை தான், காமெடியன்ஸுக்கும் அதே ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ இதே ஒரு ஃபினாமினனை நீங்கள் எல்லா துறையிலையுமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்மளுக்குமே இது ஆக்சுவலாக பொருந்தும். இப்போ ஐடியில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிகினராக ஆரம்பித்து படிப்படியாக வேறு வேறு லெவலுக்கு போய் மேனேஜரு அதுக்கப்புறம் பெரிய சேலரிஸ் வாங்குவோம். ஆனால் அந்த சேலரிஸ் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தக்க வைக்க முடியுமான்னு பார்த்தா கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பீக் போகும், அதுக்கப்புறம் வந்து அப்படியே கிராஜுவலாக அது வந்து அப்படியே இறங்கிட்டே வரும். ஓகேயா? ஸோ இதுக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்குது, அதை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். சரி, எனக்கு ரீசெண்டாக ஒரு சில வீடியோஸ் போட்டப்போ எனக்கு வந்து கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா, அதாவது விச் செக்டர் இஸ் கோன் டாமினேட் ராக் ஆஃப்டர் திஸ் ரெசஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு கமெண்ட் வந்து மெடிக்கல் செக்டர் இஸ் பெஸ்ட் பை இன் தி சுச்சுவேஷன் அப்படின்னு கமெண்ட், அது எனக்கு தெரியல பட் ஆனால் அங்கே ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த முகுந்தன் அப்படின்றவர் தான் கேள்வி கேட்டார். அந்த முகு எக்ஸிம் அப்படின்றது, ஸோ மேபி ரெண்டு அக்கௌண்ட்டுமே ஒரே அக்கௌண்ட்டு தான் நினைக்கிறேன், ஒரே ஆள் ஆனால் வேறு வேறு அக்கௌண்ட்லேருந்து கமெண்ட் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாட்எவர், இதில் வந்து வி ஆர் லவ்விங் யுவர் கண்டென்ட், அவர் சஜஷன், ஒரு சஜஷன் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக எந்த இண்டஸ்ட்ரியோ செக்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் க்ரோத் இருக்கலாம்னு ஒரு நினைக்கிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோ அபவுட் திஸ், எப்படியும் எங்களுக்காக வீடியோ போடுவீங்கன்னு தெரியும். ஸோ இப்போவே வந்து அதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் க்வெஷ்சன். இது வந்து இப்போ என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம வந்து ஒரு லைஃப்பில் வந்து இப்போ ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் செய்யலாம், அதாவது நான் தோக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் செய்ய முடியும். ஓகேயா? இன்வெஸ்ட்மெண்ட் சர்க்கிள்ஸில் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து பல மடங்கு ஆக்குறீங்களோ இல்லையோ ஆனால் உங்களுடைய பிரின்சிப்பலை லூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த துறை அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த க்வெஸ்சனில். ஓகேயா? ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் வேறு ஒரு ரெண்டு இண்டஸ்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ இப்போ இந்த ஐடி இண்டஸ்ட்ரி வந்து எல்லாம் வந்து ஒரு பீக் வேல்யூவேஷன்ஸ், எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லாருக்கும் வந்து ஒரு பீக் இருக்கும் அப்படின்னு சொன்னோம், அதே மாதிரி ஐடி துறைக்கும் வந்து ஒரு பீக் இருந்துச்சு. எந்த காலகட்டம் கெஸ் பண்ணியிருக்கலாம் ஈஸியாகவே, இது வந்து அந்த 2000 அந்த காலகட்டங்களில், ஏன்னா வந்து அப்போ தான் .com அந்த பஸ்ட் நடந்துச்சு. ஸோ 98, 99, 2000, 2001 வந்து 9/11 நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்ரேட் ஆகாலன்னு இருந்துச்சு. ஸோ நிறையா நடந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த காலகட்டம் அந்த 2000 வந்து எந்த ஐடி கம்பெனியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரீமியம் வேல்யூவேஷன்ஸ், எக்கச்சக்கமான பணம் கொடுத்து நிறைய முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து இண்டஸ்ட்ரி லீடர் நம்ம பார்ப்போம், இன்ஃபோசிஸ் எடுத்துப்போம். இவங்க வந்து 98 அவங்களுடைய பி ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்டர் வேணும்னா நான் வந்து எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படின்றதுக்கு இந்த பி மல்டிபிள்ஸ் நீங்கள் பார்த்தே வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேயா? இப்போ ஒரு பி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகிட்டு அந்த பி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து விற்றுட்டு வெளியேறலாம். உங்களுடைய ஃபுல் பொசிஷன் நீங்கள் வந்து விற்கலைன்னா கூட ஒரு பகுதியை நீங்கள் விற்றுட்டு மீதியை ஹோல்டிங் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ இந்த இன்ஃபோசிஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். 98 50 பி வந்து மல்டிபிள்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 99 72 2007 மல்டிபிள்ஸ் பி மல்டிபிள்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த கம்பெனிக்கு, அவ்வளோ வேல்யூவேஷன்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி 2020, ஸோ ஆல்மோஸ்ட் 20 ஓடி போயிடுச்சு கரெக்டாக. இன்றைக்கி அவங்களுடைய பி ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 18 மட்டும்தான். இந்த கடந்த 10 நீங்கள் வந்து டேட்டா எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா கூட இந்த இன்ஃபோசிஸ் வந்து அவங்களுடைய பீக் வேல்யூவேஷன் வந்து 30 தாண்டவே கிடையாது. 20 to 30 இந்த ரேஞ்சில் தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. மேபி இந்த 2008 சமயங்களில் மேபி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு, 13, 14 இந்த லெவல்ஸில் கூட இருந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை ஒரு பாயிண்டரை கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த துறைகள் இருக்குல்ல, ஒன்ஸ் இவங்க வந்து அந்த ஸ்டார்டம் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்க இன்னி வரைக்கும் வளர்ந்து வரல. ஸோ இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ இதெல்லாமே பாயிண்டர்ஸ் தான், நான் உங்களுக்கு டைரெக்டாக பதில் சொல்லலை, ஆனால் நடந்ததை நான் சொல்கிறேன். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நீங்கள் உங்களால் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதே இன்ஃபோசிஸ்லேயே பார்ப்போம். இவங்க 2000 அந்த ஆனுவல் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் 2000 அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து 293 crore வந்து அவங்க வருமானமாக ஈட்டியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக. இதே 2019 போன வருடத்துடைய மொத்த வருமானம்னு பார்த்தா
15,404 கோடி. இது வந்து 52 மடங்கு அவங்க வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கூட நான் சொன்ன மாதிரி வெறும் 18 டைம்ஸ் தான் வந்து பிஇ மல்டிபிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ஒரு அதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம ஐடி துறையை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ரியல் எஸ்டேட்டு. நல்லா நீங்கள் ரியல் எஸ்டேட்டை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லாவே உங்களுக்கு வந்து புரியும். என்ன அப்படின்னா, எல்லோரும் ஐடியில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. 2003-05 அந்த சமயத்துலலாம் போய் நல்லா சம்பாதிச்சவங்க நிறையா எக்ஸஸ் கேஷ் இருந்துச்சு, டிஸ்போசபிள் இன்கம் நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணாங்க. ரியல் எஸ்டேட் விலைலாம் எங்கேயோ ஏறி போயிடுச்சு. அதனால் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஈடுபட்டு இருந்த லிஸ்டட் கம்பெனிஸோடைய வேல்யூவேஷன்ஸும் பல மடங்காயிடுச்சு. இது வந்து 2008 ஆரம்பித்து இது வந்து பயங்கர பீக் எப்போ தெரியுமா தொட்டுச்சு, 12-13 இந்த சமயங்களில் தொட்டுச்சு. அப்போ அந்த 13 அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃப்ரீ ஃபால் மாதிரி ஆயிடுச்சு. 13 அப்புறம் வந்து அந்த பபுள் வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சு. ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவுக்கு யாராலையும் வந்து முதலீடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, எக்கச்சக்கமான அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து விலை ஏறினதுனால நிறையா பேரால் வந்து முதலீடு பண்ண முடியல ரியல் லைஃப்பில். அதனால் அந்த கம்பெனிஸுடைய வருமானமும் குறைஞ்சிச்சு, அதோடைய ரிப்பிள் எஃபெக்ட் வந்து அங்கே ஸ்டாக் ப்ரைஸ்லையும் காமிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு நல்ல டாஸ்க்காக வந்து நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ரியல் எஸ்டேட் துறையில் லிஸ்டடான கம்பெனிஸ் எடுத்து வச்சு பாருங்கள். அவங்களுடைய பி மல்டிபிள்ஸ் வந்து 2008 என்னவா இருந்துச்சு, 13 அவங்க வந்து உச்சத்தை தொட்டாங்க. அந்த சமயங்கள் என்னவா இருந்துச்சு, இன்றைக்கி என்னவா நிலைமை இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டாவது துறை சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டாவது துறையும் வந்து இப்போ 13 வந்து அவங்க வந்து பஸ்ட் ஆச்சா. ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 7 வருடங்கள் ஆயிருக்கு. அந்த வேல்யூவேஷன்ஸ் வந்து திரும்ப போயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய க்வெஷ்சன் மார்க் தான். இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம வருவோம். இன்றைக்கி ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரொம்ப வந்து இதே மாதிரி ஸ்டார்டம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா HDFC ட்வின்ஸ் சொல்லலாம், பஜாஜ் ட்வின்ஸ் சொல்லலாம், அப்படின்னா கொட்டாக் பேங்க், இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து இருக்குது. ஓகே, இப்போ இந்த நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய வேல்யூவேஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ ஃபாலன் ஏஞ்சல்ஸுடைய ஸ்டோரிஸ் நம்ம ரெண்டு துறைகள் பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது இதுதானோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ரிச் வேல்யூவேஷன்ஸ் இந்த இது மாதிரியான ஃபினான்ஷியல்ஸ்க்கு வந்து கொடுத்து முதலீடு பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம கண்கூடாவே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த போஸ்ட் கோவிட் வேர்ல்டில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி கான்டெம்ப்ளேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். ஓகே, நான் இன்ஃபோசிஸில் போகலாம், ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நிலவரம் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நான் வந்து இந்த ஃபினான்ஷியல் கம்பெனிஸில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், ரொம்ப சேஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோடைய மல்டிபிள்ஸ், நீங்கள் எந்த பாயிண்ட்டில் என்டர் ஆகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் வந்து ஒரு நிறுவனத்தை உங்களுக்கு சாதகமாக இல்லை வந்து பாதகமாக மாற்றும் அப்படின்றது நிறைய இன்வெஸ்டர்ஸ் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் ட்ரைங் டு டைம் த மார்க்கெட், ஐம் சேயிங் இது வந்து உங்களுடைய ஜஸ்டிஃபேபிளான வேல்யூவேஷன்ஸ் இல்லை அப்படின்றது தான். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு 3 துறை நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன். இந்த போஸ்ட் கோவிட் வேர்ல்டில் இந்த ஃபினான்ஷியல்ஸ் கூட அது மாதிரி விழுந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் எந்த துறை வந்து மீதி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதில் எந்த நிறுவனங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த துறையை நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா புரோக்கர் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, பெரிய பெரிய என்ன இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் வந்து என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, அந்த துறையில் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இது மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து எந்த துறையிலும் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி இன்னும் எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனலுக்கு ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மெம்பராக ஆக முடியும். நீங்கள் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு சில பர்க்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட கூடி சீக்கிரம் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.